நம்ம உயிரினும் மேலாக நினைக்கக்கூடியவர் அல்லாஹ்வுடைய தூதருக்கு பிறகுதான் நம்முடைய தாய், நம்முடைய தகப்பன், நம்முடைய உறவுகள், அத்தனை பேர் மீதான பாசமும் நமக்கு இருக்கிறது. அல்லாஹ்வுடைய தூதரே மரணித்து விட்டார்கள் என்றால் அத்தனை பேரும் கண்டிப்பாக மரணிக்கத்தான் செய்வார்கள். உயிர் பிரிக்கப்படுகிற நேரம், கால்கள் ஒன்றோடு ஒன்று பின்னிக் கொள்ளுகிற நேரம், முடிகள் எல்லாம் சிலிர்த்து விடுகிற அந்த நேரம், அல்லாஹ்வை சந்திக்க தயார் என்று ஒருவர் இருந்தால் அவரை சந்திப்பதற்கு அல்லாஹ் விரும்புகிறான். எனக்கு மரணம் வரப்போகுது, நான் எப்படி அல்லாஹ்வை சந்திப்பேன், செத்து மௌத்தா போயிருவேன் என்று ஒருவன் பதறுகிற சக்கராத்துடைய நிலையாக அது இருக்கமாக இருந்தால் அவனை சந்திக்க அல்லாஹ்வும் வெறுக்கிறான் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லுகிறார்கள். நாளை நான் இல்லாமல் போகலாம், அருகிலே தூங்கிய மனைவி இல்லாமல் போகலாம், என்னோடு விளையாடிய குழந்தை இல்லாமல் போகலாம், நான் விளையாடி என்னுடைய தகப்பன் இல்லாமல் போகலாம். இப்படியான நிலை வருவதற்கு முன்பதாக நாம் இந்த உலகத்துல அல்லாஹ் சொன்ன மாதிரி, அவன் தூதர் சொன்ன மாதிரி நம்முடைய வாழ்க்கையை அமைத்துக் கொள்ள வேண்டும். அல்லாஹ் என்றால் யார் தெரியுமா என்றதையும் புரிய வைக்கிறார். ஒரு கடுகு அல்லது அதை விட ஒரு சிறிய பொருள், ஒரு அணு ஒன்று வச்சுக்கிறோமே, சதகுன் ஃபீ சஹ்ரத்தின் கட்பாறைக்குள் இருக்கிறது, ஆற்றல் அதிகாரம் யாருக்கு இருக்கு கேட்டா அல்லாஹ்வுக்கு இருக்குது. அவர்களும் திருமறை குர்ஆனும் ஒரு ஜனாசாவினுடைய இறுதி நிலை தொடர்பாக நமக்கு கற்றுத்தந்திருக்கக்கூடிய சில செய்திகளை நாம் தெரிந்து கொள்ள கடமைப்பட்டிருக்கிறோம். ஒருவர் நம்மை விட்டு பிரிகிற நேரத்தில் முதன்மையாக நாம் அத்தனை பேரும் அறிந்து கொள்ள வேண்டிய ஒரு முக்கியமான செய்தி என்னவென்றால், எந்த ஒரு மனிதனும் நம்மை விட்டு உயிர் பிரிந்து மரணிக்கிற அந்த சந்தர்ப்பத்தை யாராலும் தாங்கிக் கொள்ள முடியாத ஒரு சந்தர்ப்பமாகத்தான் அது இருக்கும் என்பதிலே யாருக்கும் மாற்று கருத்து இருக்க முடியாது. இருந்தாலும் இஸ்லாமிய மார்க்கம் அனைத்திற்கும் ஒரு வழிமுறையையும் வரைமுறைகளையும் நமக்கு கற்றுத்தந்திருக்கிற அடிப்படையில் ஒருவர் மரணித்து விட்டார் என்று சொன்னால் முதன்மையாக நாம் செய்ய வேண்டியது என்னன்னா, பொறுமையாக அதை ஏற்றுக்கொள்ளுகிற மனப்பக்குவத்தை வளர்த்துக் கொள்ள வேண்டும். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒருமுறை ஒரு மையவாடியை தாண்டி சென்று கொண்டிருக்கும் போது ஒரு தாயார் தன்னுடைய மகனுடைய ஜனாசா அடக்கப்பட்ட மண்ணறைக்கு அருகாமை நின்று அழுது கொண்டிருக்கிறார்கள். அழுது கொண்டிருக்கும் போது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த தாயாரை பார்த்து பொறுமையாக இரு என்று சொல்லி அவருக்கு அட்வைஸ் பண்ணுகிறார்கள். இதை சொன்னதோடு அந்த அம்மா என்ன பண்றாங்கன்னா, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு திட்டுகிறார்கள். உங்க குழந்தை மௌத்தா போனா தெரியும், உங்கள யாராவது இல்லாம போனா உங்களுக்கு தெரியும், நம்மளே அப்படித்தான நினைப்போம், எங்க வீட்டுல எல்லாம் மவுத்து வந்திருக்குது, உங்களுக்கு வந்தால் இது தெரியும் என்கிற விதமாக அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு அந்த அம்மா திட்டுகிறார்கள். ஆனா அவங்களுக்கு அது அல்லாஹ்வுடைய தூதர் என்பது தெரியாது. பின்னர் அவர்களுக்கு இதை பார்த்துக்கிட்டு இருந்தவங்க சொல்றாங்க, நீங்க யாருக்கு திட்டினீங்கன்னு தெரியுமா, அது வந்து அல்லாஹ்வுடைய தூதர், அவர்களுக்கே நீங்கள் திட்டி இருக்கிறீர்கள் என்று சொன்னதோடு அந்த அம்மா ஓடிக்கொண்டு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்தில் வருகிறார்கள். யார சொல்லுதோ அது நீங்கன்னு எனக்கு தெரியல, அதனாலதான் நான் உங்களுக்கு திட்டினேன் என்று சொல்லும் போது நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க அந்த பெண்மணிக்கு என்ன சொன்னாங்கன்னா, அஸ்ஸபுரு இந்த சதமத்தில் ஊலா, பொறுமைங்கிறது என்னன்னா ஆரம்பத்திலேயே வர வேண்டியது. திட்டினதுக்கு பிறகு யாருன்னு தெரியல, இப்பதான் கண்டுட்டேன், இதுக்கு பேர் பொறுமையே கிடையாதுமா. ஒரு இழப்பு வருகிற போது அந்த இழப்பு வந்துருச்சுங்கிறத புரிஞ்சுக்கிட்டு அப்பவே நம்ம பொறுமையாக இருந்தோம்னா அதுக்கு பேர் தான் பொறுமை. எல்லா பொறுமையும் இழந்ததுக்கு பிறகு நான் பொறுமையா இருக்கிறேன் என்று சொன்னால் அதற்கு பேர் பொறுமை அல்ல என்று அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த பெண்மணிக்கு தெளிவுபடுத்துகிறார்கள். இதை சொன்ன ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க தான், ஒருவர் மரணித்து விட்டார் என்று சொன்னால் அவருக்காக கண்ணீர் வடிக்க முடியும், கவலைப்பட முடியும், ஆனால் உங்களுடைய மார்புகளில் அடித்துக் கொண்டு, கன்னங்களில் அடித்துக் கொண்டு, ஆடைகளை கிழித்துக் கொண்டு நீங்கள் கதறக்கூடாது என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லக்கூடிய காட்சியும் சஹீஹுல் புகாரியிலே நாம் பார்க்க முடிகிறது. ஒருவருக்காக நாம் அழ முடியும், பிரிவை தாங்கிக் கொள்ள முடியாமல் கவலையை வெளிப்படுத்த முடியும், ஆனால் என்ன செய்யக்கூடாதுன்னா ஒப்பாரி வச்சிடக்கூடாது என்று அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த ஒப்பாரி வைப்பதற்கும் வரைமுறைகளை தடையை விதிக்கக்கூடிய செய்திகளையும் நம்ம பார்க்க முடிகிறது. அப்ப நம்ம என்ன முதல்ல நினைக்கணும்னா, நம்மோடு கூட இருந்த ஒருவர் தற்போது நம்மை விட்டு மரணித்திருக்கிறார், இதே நேரத்தில் நம்ம மட்டும் 1000 வருஷம் நடந்துட போறோமா, அதுவும் நடக்க போறது இல்லை.
நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு அல்லாஹ்வுடைய அல்லாஹு தஆலா இறக்கிய திருமறை குர்ஆனுடைய வசனம் என்ன வசனம் என்று கேட்டா, வமா முஹம்மதுன் இல்லா ரசூல், முஹம்மது அவர்கள் அல்லாஹ்வுடைய தூதர் தான். கத கலத் மின் கபலிஹி ருசுல், அவர்களுக்கு முன்பதாகவும் பல தூதர்கள் சென்று விட்டார்கள். அஃபைன் மாத்தா அவ் குதிலன் கலப்தும் அலா அல்காபிக்கும், அவர் மரணித்து விட்டார் என்றால் அல்லது கொல்லப்பட்டு விட்டார் என்றால் அவருடைய உயிர் பிரிக்கப்பட்டு விட்டது என்று சொன்னால் வந்த வழியிலேயே நீங்க ரிட்டர்ன் போயிருவீங்களா என்று அல்லாஹு தஆலா திருமறை குர்ஆனிலே கேட்கிறான். இந்த செய்தி நமக்கு கற்றுத்தருகிற முதன்மை பாடம் என்னன்னு சொன்னா, நம்முடைய உறவுகளை நாம் இழப்போம். இன்னைக்கு இந்த சகோதரர் மரணித்திருக்கிறார், இவருடைய குழந்தைகளுக்கு அது பாரிய ஒரு இழப்பாக இருக்கிறது, அவருடைய உறவுகளுக்கு அது பாரிய இழப்பாக இருக்கிறது. இதே நேரத்தில் நாளைக்கு என்னுடைய தகப்பனார் உங்களுடைய குடும்பத்தைச் சேர்ந்த யாரும் மரணிக்கலாம், நம்மளே மரணிச்சிடலாம்ல. யாரு மரணித்தாலும் முதன்மையாக நம்ம என்ன நினைக்கணும்னா, அல்லாஹ்வுடைய தூதரே மௌத்தாகிட்டாங்க, நம்ம உயிரினும் மேலாக நினைக்கக்கூடியவர் அல்லாஹ்வுடைய தூதருக்கு பிறகுதான் நம்முடைய தாய், நம்முடைய தகப்பன், நம்முடைய உறவுகள், அத்தனை பேர் மீதான பாசமும் நமக்கு இருக்கிறது. அல்லாஹ்வுடைய தூதரே மரணித்து விட்டார்கள் என்றால் மற்ற அத்தனை பேரும் கண்டிப்பாக மரணிக்கத்தான் செய்வார்கள். எனவே அந்த மரணத்தை நான் ஏற்றுக்கொள்ளுகிற மனோபக்குவத்தை நான் ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்பதைத்தான் நாம் புரிந்து கொள்ள வேண்டி இருக்கிறது. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் திருமறை குர்ஆனுடைய ஒரு வசனத்திலே அல்லாஹு தஆலா நபிகள் நாயகத்திற்கு என்ன சொல்றான்னு கேட்டா, இந்த மரணத்தை பற்றி கற்றுத்தருகிறார். மரணத்தை பொறுத்தவரையில நம்ம எங்க போய் என்ன தடுக்க நினைத்தாலும் அதை தடுக்க முடியுமா, கண்டிப்பாக தடுக்க முடியாது. நம்ம எல்லாரும் என்ன நினைச்சுக்கிட்டு இருப்போம்னா, மவுத்து நமக்கு பின்னாடி வந்துகிட்டு இருக்குது. பேசும்போதே அப்படித்தானே சொல்லுவோம், மவுத்தும் வந்துகிட்டு தானே இருக்குது. நம்ம எல்லாரும் உள்ளத்துல என்ன புரிஞ்சு வச்சிருக்கிறோம்னா, நமக்கு பின்னாடி மவுத்து வந்துகிட்டு இருக்குது, நம்ம மவுத்தா போயிடும், இந்த ரேஞ்சில புரிஞ்சு வச்சிருப்போம். ஆனால் குர்ஆன் மரணத்தை பற்றி சொல்லும் போது என்ன சொல்லுதுன்னா, எந்த மரணத்தை கண்டு நீங்கள் விரண்டு ஓடுகிறீர்களோ அந்த மரணம் என்ன எப்படி வரும் உங்களுக்கு சொன்னா, முலா ஃபைன்னஹு முலாகீக்கும், நீங்க அதை கண்டு வறண்டு ஓடிக்கிட்டு இருக்கிறீங்க. இன்னைக்கு மவுத்து வந்துடும், நாளைக்கு மவுத்து வந்துடும், நாளைக்கு நான் செத்து போயிருவேன்னு ஓடிக்கிட்டு இருக்கிறோம். அது பின்னாடி வருதுன்னு நினைச்சுக்கிறாத, அது உனக்கு பின்னாடி துரத்திக்கிட்டு வரல. ஃபைன்னஹு முலாகீக்கும், அது உனக்கு முன்னாடி வந்து நிற்கும் என்று அல்லாஹு தஆலா திருமறை குர்ஆனிலே நமக்கு கற்றுத்தருகிறான். அப்ப மரணத்தை பொறுத்தவரையில நம்ம பின்னாடி வந்துகிட்டு இருக்கு, நம்ம அப்படி போய்கிட்டு இருக்கிறோம் என்கிற விதமாக ஒரு புரிகிற விவகாரம் அல்ல அது. நமக்கு முன்னாடி வந்து நின்று நம்முடைய உயிர் கைப்பற்றப்பட போகிறது. எனவே நாம் மரணத்தை சந்திக்கத்தான் போகிறோம். அந்த மரணத்தை சந்திப்பதற்கு நாம் தயாராக இருக்கிறோமா, அதைத்தான் நாம் புரிந்து கொள்ள வேண்டும். மரணத்தை சந்திக்க ஒருவர் மரணித்து விட்டார் என்று சொன்னால், அவருடைய ஜனாசா அடக்கம் செய்யப்பட்டதற்கு பிறகு, மக்கள் எல்லாம் வெளியேறியதற்கு பிறகு, மலக்குமார் அவரிடத்தில் விசாரணைக்காக வருவார்கள். வந்து ஒரு சில முக்கியமான கேள்விகளை கேட்பார்கள். கபரில் அடக்கம் செய்யப்பட்டதற்கு பிறகு எல்லா கேள்விகளுக்கும் அங்கேயே முடிஞ்சிடும் என்று அர்த்தம் இல்லை, அது மரணையினுடைய விசாரணை என்று தனியாக ஒன்று இருக்கிறது. முதன்மையாக ஒரு சில பேசிக்கான கேள்விகள் கேட்கப்படும். உன்னுடைய நபி யார், உன்னுடைய வேதம் எது, இது உன்னுடைய ரப்பு யாரு என்கிற சில அடிப்படையான கேள்விகள் இருக்கிறது. இந்த கேள்விகளுக்கு சரியாக பதில் சொல்லிவிட்டார் என்றால் அவர் ஆரம்பமாகவே ஜெயித்து விட்டார் என்று அர்த்தம். உன்னுடைய ரப்பு யாரு என்கிற கேள்வி கேட்கப்படும் போது, என்னுடைய ரப்பு அல்லாஹுதான் என்று சொல்லுகிற அளவுக்கு நம்ம இந்த உலகத்தில் அல்லாஹ் நம்பி இருக்கணும், அல்லாஹ் புரிஞ்சு கொண்டு இருக்கணும். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அபூ ஹுரைரா ரழியல்லாஹு அன்ஹு அவர்களை அழைத்து சொல்கிறார்கள். அபூ ஹுரைரா வெளியிலே சென்று ஒரு தோட்டத்துக்குள்ள இருக்கிறாங்க, நீங்க வெளியில போங்க, காணுகிற மூமின்களிடத்தில எல்லாம் நீங்க என்ன சொல்லணும்னு கேட்டா, இந்த நான் சொல்லுகிற செய்தியை எடுத்து சொல்லுங்கள் என்றார்கள். என்ன செய்தியை சொல்லி அனுப்புறாங்கன்னா, யார் லா இலாஹ இல்லல்லாஹ் என்பதை சொல்லி அதை புரிந்து கொண்டு கரெக்டாக புரிந்து அப்படியே வாழ்கிறாரோ அவருக்கு சொர்க்கம் கிடைக்கும் என்று சொல்லுங்கள். வாயால லா இலாஹ இல்லல்லாஹ் மொழிகிறத பத்தி ரசூலுல்லாஹ் சொல்லல, லா இலாஹ இல்லல்லாஹ்னு சொல்லிட்டு அதை லைஃப் டைம் நாம ஃபாலோ அப் பண்ணிருக்கணும், அதே மாதிரி வாழ்ந்திருக்கணும். அப்படி வாயிலாகிறதோ புரிஞ்சு கொண்டு இருக்கிறவங்க இருக்கிறாங்கல்ல, அவங்களுக்கு நீங்க போய் சொல்லுங்க, உங்களுக்கு சொர்க்கம் கிடைக்கும். அப்ப நம்ம இந்த உலகத்துல வாழும் போது லாயிலாக இல்லல்லாஹ், அல்லாஹை தவிர வேறு கடவுள் இல்லை, வேறு இறைவன் இல்லை என்று அல்லாஹு தஆலா சொல்லி தருகிறான். அப்ப அல்லாஹை தவிர வேறு இறைவன் இல்லைன்னு ஆயிடுச்சுன்னு சொன்னா, நமக்கு அனைத்தையும் தருவது யாரு, அல்லாஹ் தான். நமக்கு ரிஸ்க தர்றது அல்லாஹ், நமக்கு நோயை தர்றது அல்லாஹ், நமக்கு ஷிஃபாவை தர்றது அல்லாஹ், நம்முடைய நோயை நீக்கிறது அல்லாஹ், கஷ்டத்தை தர்றது அல்லாஹ், கஷ்டத்தை நீக்கிறது அல்லாஹ், உயிரை தந்தது அல்லாஹ், உயிரை எடுக்கிறது அல்லாஹ், அத்தனையும் யாரால நடக்குதுன்னு கேட்டா அல்லாஹுவால் தான் நடக்கிறது. அல்லாஹ புரியும் போது
கரெக்டாக அல்லாஹ்தான், அல்லாஹ்வுடைய சக்திக்கு மேல் இந்த உலகத்தில் எதுவும் கிடையாது என்று நாம் புரிய வேண்டும். லுக்மான் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு லுக்மான் அலைஹிஸ்ஸலாம் தன்னுடைய மகனுக்கு அல்லாஹ்வை பற்றி கற்றுக் கொடுக்கிறார்கள். அல்லாஹ்வை பற்றி கற்றுக் கொடுக்கும் போது லா துஷ்ரிக் பில்லாஹ், மகனே இக்காரணம் கொண்டும் நீ உலகத்தில் வாழுகிற காலத்தில் அல்லாஹுக்கு இணை வச்சிடாத, அல்லாஹுக்கு இணை வச்சிடாதன்னா அல்லாஹை மட்டும்தான் நீ வணங்கணும். உனக்கு கஷ்டம் வருதா அல்லாஹ்ட்ட கை கேளு, கையேந்து. உனக்கு ஒரு துன்பம் வருதா அல்லாஹ்ட்ட போய் துஆ கேளு. உனக்கு ஒரு பிரச்சனை வருதா அவன்கிட்ட முறையிடு. உனக்கு நோய் வருதா மறந்தெடுத்துட்டு அல்லாஹ்ட்ட போய் கேளு. எல்லாமே அல்லாஹ்விடத்துலதான் நீ ஒப்படைக்கணு சொல்லிட்டு அவர் என்ன செய்யறாருன்னா அல்லாஹ்ண்டா யாரு என்பதையும் புரிய வைக்கிறார். சூரா லுக்மான நீங்க எடுத்து பாத்தீங்கன்னா அவர் ஒரு லுக்மான் என்பவர் ஒரு நபி அல்ல, அவர் ஒரு பெரிய ஆளின் பெரிய தியாகம் செய்தவர் என்றெல்லாம் குர்ஆன் சொல்லல. லுக்மான் என்கிற ஒருவரை பற்றி அவர் தன்னுடைய மகனுக்கு சொன்ன ஒரு உபதேசம், ஒரு அட்வைஸ் அது. அந்த அட்வைஸ் தான் குர்ஆன் எடுத்து சொல்லுது. எப்படி சொல்லுதுன்னு கேட்டா அல்லாஹு தஆலா அல்லாஹ்வுக்கு இணை வைக்காத என்று லுக்மான் சொல்லிவிட்டு அல்லாஹ் என்றால் யார் தெரியுமா என்கிறதையும் புரிய வைக்கிறார். இன்னஹு அலா இன்தகு மிஸ்கால ஹப்பத்தின் மின் ஹர்தலி, ஒரு கடுகு அல்லது அதை விட ஒரு சிறிய பொருள், ஒரு அணு ஒன்று வச்சுக்கிறோமே, ஒரு கடுகு அல்லது வீட்டில் இருக்கிற கடுகு அதை விட ஒரு சின்ன ஐட்டம் ஒண்ணு, அது ஒரு கட்பாறைக்குள் இருக்கிறது, அல்லது வானத்திற்குள் இருக்கிறது, வானங்களுக்குள் இருக்கிறது, அல்லது பூமிக்கு அடியிலே இருக்கிறது என்றால் இப்படி வச்சுக்கிறோம், வானத்துக்குள்ள இருக்குது இல்ல ஒரு கட்பாறைக்குள்ள இருக்குது அல்லது பூமிக்கு அடியில இருக்குது. யாத்திபிகல்லா, இதை கொண்டு வருகிற, இதை கண்டுபிடிக்கிற, இங்க இருக்குதா என்று புரிஞ்சு கொள்ளுகிற ஆற்றல் அதிகாரம் யாருக்கு இருக்குன்னு கேட்டா அல்லாஹ்வுக்கு இருக்குது. ஒரு கடுகு வானத்துக்குள்ள இருந்தா நமக்கு தெரிஞ்சிருமா, நவீன விஞ்ஞானத்துக்கு தெரிஞ்சிருமா, கண்டுபிடிச்சிட முடியுமா, முடியாதுல்ல. பூமிக்கு அடியில இருந்தா கண்டுபிடிச்சிட முடியுமா, முடியாதுல்ல. கட்பாறைக்குள்ள இருந்தா கண்டுபிடிச்சிட முடியுமா, முடியாதுல்ல. எதையுமே பண்ண முடியாது என்று இருக்கும் போது யாருக்கு பண்ண முடியும், அல்லாஹ்வுக்கு முடியும். நமக்கு முடியாது, விஞ்ஞானத்துக்கு முடியாது, யாருக்கும் முடியாது, பெரிய பெரிய அறிவாளிகளுக்கு முடியாது. ஆனா அல்லாஹ்வுக்கு முடியுமா, முடியாதா, அல்லாஹ்வுக்கு முடியும். அதத்தான் லுக்மான் தன்னுடைய மகனுக்கு சொல்லிக் கொடுக்கிறார். இந்த அல்லாஹ்வுக்கு நீ இணை வச்சிடாத, நீ துவா கேட்கிறதா அவன் கேட்டுக்க, உனக்கு நோய் வந்துட்டா அவன் போய் முறையிடு, உனக்கு ஒரு சிக்கலா அல்லாஹ்ட்ட போய் கேட்டுக்க, அந்த அல்லாஹ்வைத்தான் நீ தொழணும், அந்த அல்லாஹ்விடத்துலதான் அனைத்தையும் முன்வைக்கணும் என்று சொல்லி கற்றுக் கொடுக்கிறார். அப்ப மண் ரப்புக்கே என்று அடக்கம் செஞ்சதுக்கு பிறகு ஒரு கேள்வியை மணக்குமார் கேட்கும் போது இதை இப்படி புரிந்து கொண்டு அல்லாஹிடத்துலதான் நான் எல்லாத்தையும் கேட்பேன் என்று யார் அல்லாஹுவை முற்படுத்தி இருக்கிறோமோ அவர் என்ன சொல்லுவாரு, என்னுடைய ரப்பு அல்லாஹ்ன்றவர். பேருக்கு நம்ம முஸ்லீமாக இருந்தோம்னா அரசாங்கத்துக்கு முஸ்லீமா இருக்க முடியும், அல்லாஹ்ட்ட முஸ்லீமா இருக்கணும்ல. அரசாங்கத்துல வாழ்வு அத்தனை பேர் முஸ்லீம் தானே, நம்ம அல்லாஹ் சொன்ன மாதிரி இருந்தா தானே அல்லாஹ் வாழ்வு முஸ்லீமாக முடியும். அப்ப அல்லாஹ்வின் பாதை பார்வையில் கரெக்டான முஸ்லீமாக ஒருத்தர் இருந்தார்னு சொன்னா அவர் என்ன சொல்லிருவாரு, மன் ரப்பு உன்னோட ரப்பு யாரு, என்னுடைய ரப்பு அல்லாஹ். அசாட்டா சொல்லிருவாரு, உன்னுடைய தூதர் யாருன்னு கேட்டா தூதரை பின்பற்றினால் மாத்திரம்தான் முஹம்மது நபிதான் என்னுடைய தூதர் என்பதை நாம் சொல்ல முடியும். பேருக்கெல்லாம் சொல்ல முடியாது, சொல்லி கொடுத்தெல்லாம் சொல்ல முடியாது. அடக்கம் செஞ்சு போட்டு அவர்த்தில நின்று உங்ககிட்ட இந்த கேள்வி எல்லாம் வந்து கேட்பாங்க, எனவே இன்னென்ன பதில் சொல்லுங்க நம்ம சொல்றதுனால மரணித்த ஒருவர் அதை சொல்ல முடியுமா, அவர் மௌத்தா போயிட்டாரு. அல்லாஹ்வுடைய தூதருக்கு திருமறை குர்ஆன் என்ன சொல்லுதுன்னு கேட்டா இன்னக்கலா துஸ்மிவுல் மௌத்தா, மரணித்தவர்களுக்கு காது கேட்காது, மௌத்தாயிட்டாங்க அவ்வளவுதான். அப்ப நம்ம உயிரோடு இருக்கும் போது என்ன செய்யணும்னு கேட்டா தூதரை பின்பற்றுங்கள், எதை செஞ்சால் என்ன காரியத்தை செஞ்சால் முகமது நபி செஞ்சிருக்கிறாங்களா, முகமது நபி சொல்லி இருக்கிறாங்களா, முகமது நபி அப்படி வாழ்ந்திருக்கிறாங்களா, அதை எடுத்து அப்படியே வாழ்ந்துட்டோம்னா உன்னுடைய தூதர் யாரு, தொழுக எப்படி தொழுகிறோம், முகமது நபி சொன்ன மாதிரி தொழுகிறோம், நோம்பு எப்படி பிடிக்கிறோம், முகமது நபி சொன்ன மாதிரி பிடிக்கிறோம், ஒரு ஜனாசா நடக்கம் எப்படி செய்யறோம், முகமது நபி சொன்ன மாதிரி நடக்கிறோம், இந்த மாதிரி புரிஞ்சுக்கிட்டோம் சொன்னா உடனே அந்த கேள்வி வரும்ல, உன்னுடைய தூதர் யார், முகமது நபி தான் என்னுடைய தூதர், உன்னுடைய வேதம் எது, குர்ஆன் தான் என்னுடைய வேதம், நான் அதைத்தான் பின்பற்றி இருக்கிறேன். இப்படி ஒரு நல்ல மனிதன் உலகத்துல வாழ்ந்துட்டான்னா இப்படி சொல்லிடுவானா, இதையே இப்படி சொல்லிட்டான்னு சொன்னா அல்லாஹ்வுடைய மலக்குமார் என்ன சொல்லுவாங்கன்னா, நம் கனவுமத்தில் அரூஸ், உடனே தூங்குங்க, நல்லா தூங்கிருங்க, எது வரைக்கும் தூக்கம், மறுமையிட விசாரணை வரைக்கும் அவருக்கு தூக்கம், எந்த டிஸ்டர்பன்ஸும் கிடையாது, எந்த ஒரு சங்கடமும் அவருக்கு கிடையாது. இதுவே தீயவனாக இருந்தால் அல்லாஹ் சொன்ன மாதிரி கேட்காம, அவன் தூதர் சொன்ன மாதிரி கேட்காம, திருமறை குர்ஆன் சொன்ன மாதிரி கேட்காம, யார் யாரோ சொன்னாங்க அது மாதிரி நான் கேட்டுட்டு போனேன் என்று ஒருவர் இருப்பார் என்று சொன்னால் இந்த கேள்விகளுக்கு பதில் சொல்ல முடியாமல் போய்விடும். பதில் சொல்ல முடியாவிட்டால் என்ன நடக்கும், அவன்கிட்ட கேள்வி கேட்கும் போது ஹா ஹா ஹா
எனக்கு தெரியவில்லையே என்று சொல்லுவார். ரசூலுல்லா அப்படியே சொல்றாங்க, ஹா ஹா ஹான்னு சொல்லுவானே தவிர, எனக்கு பதில் சொல்ல முடியலையே என்று கதறுவானே தவிர, பதில் இருக்குமா? கண்டிப்பாக பதில் இருக்காது. அதனால நம்முடைய உலகத்தில், அதனாலதான் ரசூலுல்லா சொல்றாங்க, யார் லாயிலாக இல்லல்லா என்பதை உளப்பூர்வமாக சொல்லி ஏற்றுக்கொண்டு சொல்லி அப்படி வாழ்றாரோ அவருக்கு சொர்க்கம் என்று போய் சொல்லுங்க. அப்படி வாழ்ந்துட்டால் அவருக்கு கண்டிப்பாக சொர்க்கம் கிடைக்கும். அப்ப மரண நேரம் என்பது நாம் எதிர்கொள்ளுகிற ஒரு கடுமையான ஒரு நேரம். அந்த நேரம் வந்து அத்தனை இந்த சகராத்துடைய நிலை என்பது அத்தனை பேருக்கும் உருவாகும். இறுதியாக ஒரு செய்தியை சொல்லி முடித்துக் கொள்கிறேன். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்றாங்க, யார் தன்னுடைய இறைவனை சந்திப்பதற்கு விரும்புகிறாரோ, அவரை சந்திப்பதற்கு இறைவனும் விரும்புகிறான். யார் தன்னுடைய இறைவனை சந்திப்பதற்கு வெறுக்கிறாரோ, அவரை சந்திப்பதற்கு இறைவனும் வெறுக்கிறான் அப்படிங்கிறாங்க. உடனே சஹாபாக்கள் கேட்கிறாங்க, அல்லாஹ்வுடைய தூதர் அவர்களே, யாராவது மௌத்தாக விரும்புவாங்களா அப்படின்னு கேட்கிறாங்க. இறைவனை சந்திக்கிறனா சும்மா சந்திக்க, மௌத்தா போனா தானே சந்திக்க முடியும். அதனாலதான் கேட்கிறாங்க, யாராவது மௌத்தாக விரும்புவாங்களா? அப்படி விரும்ப மாட்டாங்கல்ல. அப்ப விரும்பாத போது அல்லாஹ் எங்களை விரும்ப மாட்டான்னு ஆயிரும்ல அப்படிங்கறதுக்காக கேட்கிறாங்க. உடனே அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார்கள், இல்லை, அல்லாஹ்வை சந்திக்க விரும்புவது என்று சொன்னால் அது எந்த நேரம் தெரியுமா? கண்கள் அப்படி செங்குத்தாக நிக்கிற நேரம், மரண தருவாய் கண் அப்படி பார்த்துக்கிட்டு இருக்கு அந்த மாதிரி ஒரு நேரம், கால்கள் எல்லாம் முறுக்கிக் கொள்ளுகிற நேரம், உயிர் பிரிக்கப்படுகிற நேரம், கால்கள் ஒன்றோடு ஒன்று பின்னிக் கொள்ளுகிற நேரம், இந்த உடலில் இருக்கக்கூடிய முடிகள் எல்லாம் சிலிர்த்து விடுகிற அந்த நேரம், அந்த நேரத்தில் நான் அல்லாஹ்வை சந்திக்க தயார் என்று ஒருவர் இருந்தால் அவரை சந்திப்பதற்கு அல்லாஹ் விரும்புகிறான். அந்த நேரத்தில் எனக்கு மரணம் வரப்போகுதே, நான் எப்படி அல்லாஹ்வை சந்திப்பேன், செத்து மௌத்தா போயிருவேன் என்று ஒருவன் பதறுகிற சக்கராத்துடைய நிலையாக அது இருக்குமாக இருந்தால் அவனை சந்திக்க அல்லாஹ்வும் வெறுக்கிறான் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லுகிறார்கள். அப்ப அல்லாஹ்வை சந்திக்க விரும்புகிற அந்த வாய்ப்பு எப்ப கிடைக்கும்னா, சக்கராத்துடைய நிலையில நாம அல்லாஹ்வுடைய தூதர் சொன்ன மாதிரி, அல்லாஹ் சொன்ன மாதிரி இந்த உலகத்துல வாழ்ந்தா மட்டும்தான் கிடைக்கும். எனவே நம்முடைய வாழ்க்கையில நம்மை நம்மோடு வாழ்ந்த ஒருவர் தற்போது நம்மை விட்டு பிரிந்திருக்கிறார், அவரை நாம் இழந்திருக்கிறோம். இந்த மரணங்கள் நமக்கு தருகிற படிப்பினை என்னவென்று சொன்னால், நாளை நாமும் மரணிக்கலாம், அடுத்த நிமிடம் நாமும் மரணிக்கலாம். போன ரமலான்ல இருந்தவங்க இந்த ரமலான்ல கிடையாது, நேற்று வரைக்கும் நம்மோடு இருந்தவர் தற்போது நம்மோடு இல்லை என்கிற நிலை ஏற்படுகிறது. எனவே நாளை நான் இல்லாமல் போகலாம், அருகிலே தூங்கிய மனைவி இல்லாமல் போகலாம், என்னோடு விளையாடிய குழந்தை இல்லாமல் போகலாம், நான் விளையாடி என்னுடைய தகப்பன் இல்லாமல் போகலாம். இப்படியான நிலை வருவதற்கு முன்பதாக நாம் இந்த உலகத்துல அல்லாஹ் சொன்ன மாதிரி, அவன் தூதர் சொன்ன மாதிரி நம்முடைய வாழ்க்கையை அமைத்துக் கொள்ள வேண்டும். ஒவ்வொரு காரியத்துக்கும் அல்லாஹ் சொன்னானா, அவன் தூதர் சொல்லி இருக்கிறாங்களா, முகமது நபியோட வழிகாட்டுதல் இருக்குதா என்பதை பார்த்து பார்த்து நம்முடைய வாழ்க்கையை நாம் அமைத்துக் கொள்ள வேண்டும். அப்படி அமைத்துக் கொள்கிற போது கண்டிப்பாக நாம் மறுமையிலே வெற்றி பெற முடியும். அப்படியான ஒரு நல்ல வாய்ப்பை மரணித்திருக்கக்கூடிய இந்த சகோதரருக்கு அல்லாஹு தஆலா வழங்க வேண்டும் என்கிற உயரிய பிரார்த்தனையோடு முடித்துக் கொள்கிறேன். இன்னொன்னு புரிஞ்சுக்கிறேங்க, ஜனாசாக்களை பொறுத்தவரையில ஒருவர் ஒரு பிரார்த்தனையை கேட்டு இன்னொருத்தர் அதுக்கு ஆமீன் சொல்லுகிற வளமை இஸ்லாத்துல கிடையாது. நம்ம என்ன செய்யணும்னா, தனித்தனியாக அழுது குடும்பங்க, தனித்தனியாக அல்லாஹ்வுடைய கையேந்துங்க. குடும்பம் அத்தனை பேர் ஏதோ ஒரு வகையில வந்திருக்கிறவங்க அவருக்கு நெருக்கமானவங்களா தான் இருப்போம், ஏதோ ஒரு வகையில் அவர் தெரிய போய் தானே வந்திருப்போம் மரண வீட்டுக்கு. அவருக்காக கையேந்தி அழுது குழம்பி இறைவனிடத்துல, இறைவா இவருடைய பாவத்தை மன்னித்து விடு என்று சொல்லி அவருக்கு உயர்தரமான ஜன்னத்துல் ஃபிர்தௌஸ் கொடுத்துரு என்கிற பிரார்த்தனையை அல்லாஹ்விடத்திலே உளப்பூர்வமாக முன்வையுங்கள் என்கிற கோரிக்கையோடு முடித்துக் கொள்கிறேன். அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.